வாங்க, இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் ஒரு டேஸ்டியான தயிர் கூட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தயிர் 100 மில்லி, அதே கப்பில் தேங்காய் 3/4 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயே தேங்காய் 1/2 கப்பு கூட கொஞ்சம் ஜாஸ்தி. இது வந்து 100 மில்லி அளவுக்கு 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 மிளகு, மிளகு வந்து 2 பீஸு, சீரகம் 1 டீஸ்பூன், 1 பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ தயிரை தவிர்த்து இந்த ஐட்டம் கூட அரைச்சி இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை. இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி தாளிக்கிறன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் தயிருக்கு தேங்காய் 1/2 டம்ளரோட கொஞ்சம் ஜாஸ்தி, பொட்டுக்கடலை 2 மிளகு, சீரகம், பச்சை மிளகாய். இதை நாம் இப்படி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வானிலையில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இந்தளவுக்கு அரைச்சிருக்கிற தேங்காய் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்டு கொஞ்சமாக மிக்சியை கழுவி ஊற்றுனேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மஞ்சத்தூள், காய் வேணுமோ, பூசணிக்காயோ இல்லை புடலங்காயோ சவுசவோ, நீங்கள் காய் சேர்க்குறதா இருந்தால் தனியாக வேவிச்சு தயிரோடு கலந்துக்கலாம். இப்போ இந்த 1 மிளகாய் காரம் பத்தலின்னா நீங்கள் தாளிக்கும் போது 1 மிளகாய் போட்டுக்கலாம். நாம் இதை எடுத்து தயிரில் கொட்டிடலாம். தயிரை வந்து வானலியில் கொட்டக்கூடாது, நாம் இதை எடுத்து தயிரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப சூட்டோடையும் போடக்கூடாது, கொஞ்சம் ஆறுந்ததுக்கு அப்புறம் தயிரில் போட்டு கலந்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமாக காய் போட விருப்பம், நீங்கள் ஏதாவது காய் போடுறதா இருந்தாலும் அதை வேகவிச்சு முதல்ல தயிரில் கலந்துக்கலாம். கலக்கிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னாலும் தாளிக்கும் போது நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.